அனைவருக்கும் வணக்கம். நான் சாஸ்தாவினல்லூர் விவசாய நலச்சங்க செயலாளர் எல்லூர்துமணி. இது எங்களுடைய கழுகு பார்வை. இந்த வார கழுகு பார்வையுடைய இது என்னதுன்னா, இது ஒரு வாரத்துக்கு முந்தி புத்தந்துருவை டு மணல்மாதா கோயில் போகிற ஒரு ரூட்டில், நம்ம புத்தந்துருவியை ஒட்டி ஒரு இடத்துல பக்கத்தில் ஒரு தனிநபர் ஒரு ஏக்கர் 75 சென்ட் ஒரு நபர் தனியாக வாங்கி, இதுக்குள்ளே வெளி உலகத்துக்கே தெரியாமல் பெரிய குட்டையை அமைச்சு உள்ளே ஒரு இந்த 11 கிராமங்களுக்கு தண்ணி கொடுக்குற அளவுக்குள்ள பைப்பு, பெரிய பைப்பு போட்டு தருவையில் இணைச்சி வெளியே கொண்டு வந்து உள்ளே ஒரு கிணறு அமைச்சிருக்காரு, பெரிய கிணறு அமைச்சிருக்காரு. இது எப்படியோ வெளியே தெரிஞ்சு போன வாரம் மக்கள் விவசாயிகள் அனைவரும் கூடி, அதுக்கிறவு அதிகாரிகள், நமது வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே வந்திருந்தனர். அவர்கள் வருவதற்கு முன்பு நமது படுக்கப்பத்து சரவணன் என்பவரிடம் இந்த நிலத்தை சேர்ந்த ஓனர் ஒரு ஆர்குமெண்ட் செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், நான் முதலில் மீன் குட்டை அமைக்கப் போகிறேன் என்கிறார். ரெண்டாவதாக சொல்கிறார், எனக்கு 300 ஏக்கர் நலம் கையிருக்கிறது, நான் அங்கே தண்ணீர் கொண்டு செல்ல போகிறேன் என்கிறார். மூன்றாவது ஒரு வார்த்தை மிரட்டும் துணியில் சொல்கிறார், நான் இந்த இடத்தை ஒரு இது கொண்டு வந்து கம்பெனி கொண்டு வந்து மோடி அவர்களாலே நான் இதை துறப்பேன், அவருடைய சரவணன் எந்த ஒரு கட்சியில் இருக்கிறார் அவருடைய உறுப்பினர்கிட்டையே அவரை காலி பண்ணி விடுவேன் என்று மிரட்டுகிறார். அப்போ மூணு விதமான ஸ்டேட்மெண்ட், ஒன்று மீன்குட்டை, அடுத்தது நிலத்துக்கு தண்ணீர் கொண்டு போகிறேன், அடுத்தது எனக்கு கம்பெனி ஆரம்பித்து நான் மோடி அவர்களாலே துறக்கப் போகிறேன் என்று மூணு ஸ்டேட்மெண்ட், அவர் வீடியோ நாங்கள் ஆதாரத்தை வைத்திருக்கிறோம், மூணு ஸ்டேட்மெண்ட் விடுகிறார். இவர் மிரட்டி விட்டு இங்கிருந்து சென்று விடுகிறார். அதுக்கிறவு இந்த பகுதியை அனைவரும் ஆய்வு செய்கிறோம். உண்மையாகவே புத்தந்தர்வை வந்து ஒரு இருப்பு குளம், இந்த குளத்திலிருந்து பாசனத்துக்கு கூட தண்ணீர் எடுக்கக்கூடாது. மற்றபடி இந்த குளம் வந்து வைரந்தருவையும் புத்தந்தருவை குளமும் வருவாய்த்துறையிலையோ யூனியன் துறையிலையோ பொதுப்பணித்துறையிலையோ கிடையாது. இதுக்கு பெர்மிஷன் தண்ணிக்குள்ளே எந்தவித பெர்மிஷனும் இங்கே வாங்க முடியாது. உள்ளே இருந்து மோட்டர் போட்டு கூட விவசாயி கூட தண்ணீர் எடுக்கக்கூடாது. ஏன்னா இருப்பு குளம் என்பது நிலத்தடி நீர் மேன்மைப்படுவதற்கும் பெரியதாலை கடல் நீர் உட்புகாமல் இருப்பதற்கும் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம். இதில் அதனால் தண்ணி எடுப்போம். இந்த நபர் பெரிய லெவலில் ஒரு உள்நோக்கத்தை கொண்டு இவர் 2012 தான் இந்த இடத்தை வாங்குகிறார். முருகன் என்பவரிடமிருந்து 2012 குட்டம் சோலார் பவர் பிளான்ட் என்று வாங்குகிறார். இதனுடைய பட்டா எண் 34/95, இதனுடைய சர்வே எண் 179/5/P, இதுதான் சர்வே நம்பர். 75 ஏர் 101 ஏக்கர் 85 சென்ட் இந்த இடத்துடைய இது. இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு. ஆனால் இப்போ தான் கடைசியாக ஒரு 10-20 நாளுக்கு முந்தி எங்கள் புத்தந்தருவை பஞ்சாயத்தில் கரண்ட்டுக்கு அப்ளை செய்திருக்கிறார். கரண்ட்டுக்கு இல்லை, அவர் என்ன தீர்வைக்கு அப்ளை செய்திருக்கிறார். அதற்கு முன்னாடி நிலத்தீர்வை நமது புத்தந்தருவை விஓ அவர்களிடம் நிலத்தீர்வை போட்டிருக்கிறார். அவர்களிடமும் கரண்ட் சார்ந்து ஒரு இதை வாங்கி ஒரு லிட்டரை வாங்கியிருக்கிறார். ஆனால் இன்னும் தீர்வை போடவில்லை. மக்களே, உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், நாளைக்கு நாம் நம்மளுடைய நீர் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, உண்மையாகவே இந்த நிலத்தை இந்த நீரை பெறுவதற்கு நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். வராதவர்கள் போர் போட்டு 5 போர் 6 போர் என்று செலவழிக்கிறீர்கள், பரவாயில்லை. ஆனால் செல்ல இதுகள் தள்ளிடுங்கள், அடுத்த தலைமுறை இங்கே செழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைங்கள் தயவு கூர்ந்து. அதனால் கூறுகிறேன், நாளைக்கு இந்த இடத்துக்கு தீர்வை போட்டு கொடுக்கக்கூடாது என்று புத்தந்தருவை பிரசிடெண்ட் அவர்களிடம் காலையில் தடுப்பு மனு கொடுக்கிறோம். நாளை காலையில் தடுப்பு மனு கொடுக்கிறோம். எக்காரணத்தை மட்டும், ஏனென்றால் இதில் உள்நோக்கம் இருக்கிறது. இது வந்து மீன்குட்டைக்கு அமைப்பதற்கு இதுக்குள்ளே இதில் இப்போ தான் வாங்கியிருக்காங்க உள்நோக்கம் கொண்டு. ஏன்னா இவருங்க குட்டம் பவர் பிளான்ட்னு ஒன்று வைக்க போகிறாங்க. அப்போ இந்த நீர் வெளியேற்றுவதற்கான அனைத்து பொருட்களும் உள்ளே கிடக்கிறது. அதனால் எங்களை ஏமாற்றும் விதத்தில் செய்தால் உண்மையாகவே நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக போராடுவோம். அதனால் தான் சொல்கிறேன், இந்த எங்களுக்கு இந்த அச்சத்தை போக்கும் விதத்தில் இவர் உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வாங்கியிருக்கிறார். இங்கே கொண்டு செல்ல போகிற இதுக்கு முன்னாடி உள்ள இடமும் அவர்கள் இடம்தான். இந்தால கொண்டு சென்று 300-400 ஏக்கருக்கு தண்ணீரும் அடுத்தது குட்டம் பவர் பிளான்ட்டுக்கும் இவர் எடுக்க போகிறார். நம்முடைய நிலத்தடி நீர் 1 மாதத்தில் வற்றிவிடும், கண்ணீர் விட்டு விடுவோம். ஏற்கனவே தண்ணீருக்காக கண்ணீர் தான் விட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் தயவு கூர்ந்து நண்பர்களே, இதில் உள்ள உண்மை நாம் தெரிந்தாக வேண்டும். நாம் அனைவரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தால் மட்டுமே இந்த உண்மையை நாம் கண்டுபிடிக்க முடியும். நாளைக்கு முதற்கட்டமாக இதற்கு தீர்வை போட்டு கொடுக்கக்கூடாது என்று நாம் புத்தந்தருவை காலை 11 மணிக்கு புத்தந்தருவை பிரசிடண்டம் சொண்டு
நமது லெட்டர் வேர்டில் நாம் லெட்டர் கொடுக்கிறோம். அனைவரும் வர வேண்டும். உங்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. நம்மளுடைய பகுதி வாழ்வாதாரம் தண்ணி இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு பெருமுதலாளியும் எத்தனை போர் போட்டீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக நாளை வர வேண்டும். இது மட்டுமல்ல இது சார்ந்து எல்லா ஆவணங்களையும் நாம் கைப்பற்றி மதுரை கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்வோம் கண்டிப்பாக. ஏனென்றால் நீதி அரசர்கள் 2000 மேல், அதாவது 1/1/2000 மேல் நீர்நிலையில் போடப்பட்ட பட்ட அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று சுவாமிநாதன் அவர்கள், நீதியரசர் சுவாமிநாதன் ஐயா, புலேந்தி ஐயா அவர்கள் ஒரு சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த 2000 மேலே போடப்பட்ட நீர்நிலையில் உள்ள பட்டாக்கள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த நீதியரசர்களுக்கு ஒரு விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை அந்த வகையில் எடுத்து இவர்கள் அந்த நீரை பயன்படுத்துகிறார்கள். அதனால் இவருடைய பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் பெரும் கோரிக்கையாக வைக்கிறோம். கண்டிப்பாக இதற்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். இப்படி கார்பரேட் நிறுவனங்கள் எங்களுடைய நிலங்களை, எங்களுடைய நீர் வாழ்வாதாரத்தை சுரண்டி சென்றால் நாங்கள் தெருவுக்குத்தான் வர வேண்டும். அதனால் தயவு கூர்ந்து நமது வட்டாட்சியர் அவர்கள் ஒரு ஜட்ஜி, கோட்டாட்சியர் அவர்கள் ஒரு ஜட்ஜி, நமது கலெக்டர் ஐயா, அன்புமிகு கலெக்டர் ஐயா அவர்கள் ஒரு ஜட்ஜி, இவர்கள் அனைவரிடம் நாங்கள் நியாயம் கேட்கிறோம். எங்களுக்கு கண்டிப்பாக இந்த நீர் இருப்பு நீர் இது எங்கும் வெளியே கொண்டு செல்லப்படாது. எங்களை மேன்மை அடைய வைப்பதற்காக உள்ள குளம் இது. வேற யாரும் கார்பரேட் நிறுவனம் கட்டாயம் இதை பயன்படுத்தக்கூடாது. இதில் கோர்ட்டிலே நீதியரசர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டும் கார்பரேட் நிறுவனங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. இது வந்து எங்களுக்கு இந்த நீர் வாழ்வாதாரம், எங்களுடைய மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், இது சமுதாயத்துக்கு உட்பட்டது. இது வந்து வேணுமென்றால் அரசுக்கு தொழில்நுட்பம் சார்ந்து அது அரசுக்காக இருக்கும். ஆனால் இது சமுதாயத்திற்கு உட்பட்டது. சமுதாயத்தின் மக்களுக்காகவும், பறவைகளுக்காகவும், விலங்கினங்களுக்காகவும், புழு பொட்டு போச்சி அனைத்துக்காகவும் உள்ள இது. இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அதிகாரிகளுடைய கடமை, கலெக்டர் ஐயாவுடைய கடமை, நம்மை ஆளும் அரசினுடைய கடமை. கண்டிப்பாக உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக செய்வீர்கள்.